சிலுவை தரும் சிம்மாசனம். சிலுவை தரும் சிம்மாசனத்தில் இன்றைய புனிதர் டாரதி. புனித டாரதி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க. இயேசுவை பின்பற்றி கிறிஸ்தவ நெறியில் வாழ்ந்து வந்தாங்க. இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. விவேகமா பணிவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய பேருக்கு எடுத்து சொல்லி வந்தாங்க. இதை பார்த்த மக்கள் வியப்புக்குள்ளானாங்க. ஆளுநர் ஸ்பார்க்கியோஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே அவங்கள சிறையில் அடைக்க இழுத்துட்டு வர சொன்னாரு. இரண்டு பெண்களை அழைத்து வந்தாங்க, கிறிஸ்டினா மற்றும் கேலிஸ்டோ. இவங்க இரண்டு பேருமே கிறிஸ்தவர்களா இருந்தாங்க. ஆனா பேரரசன் கொடுத்த சித்திரவதையினால மனசு மாறி வேற்று தெய்வத்தை வணங்க ஒப்புக்கொண்டாங்க. அதே மாதிரி புனித டோரத்தியையும் வேற்று தெய்வத்தை வழிபட சொன்னாங்க. ஆனா புனித டோரத்தி ஆண்டவர் இயேசுவோட புதுமைகளையும் போதனைகளையும் பற்றி அங்கிருந்த பிற மத குருக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இதை கேட்ட குருக்கள் மனம் மாறி கிறிஸ்தவத்தை பின்பற்ற ஒப்புக்கொண்டாங்க. உடனே ஆளுநர் அவர்கள் அனைவரையும் முன்னும் பின்னுமாக கட்டி நெருப்ப பத்த வச்சு எரிச்சாங்க. அந்த இடத்திலே அவங்க அனைவரும் இறந்தும் போனாங்க. இதை பார்த்த சகோதரிகள் கிறிஸ்டியனாவும் கேலிஸ்டோவும் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இயேசுவை மறுதளிச்சு விட்டோமே அப்படின்னு மனம் வருதுனாங்க. இதை பார்த்து கோபம் அடைந்த ஆளுநர் புனித டாரத்தியா சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொலை செய்யணும்னு ஆணையிட்டாரு. உடனே புனித டாரத்தி ஆனந்த கண்ணீரோடு, இரத்த சாட்சிக்கான கிரீடத்தை நானும் பெற போறேன், ஆண்டவர் இயேசுவை நானும் சந்திக்க போறேன் அப்படின்னு வானத்தை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. அப்போ தியோபிளஸ் என்ற ஒரு வீரன் இவங்க அழுறத பார்த்து சத்தமா சிரிச்சுக்கிட்டே, எங்க உன் ஆண்டவரை எனக்கு ஒரு ஆப்பிளையும் சில ரோஜா பூக்களையும் கொடுக்க சொல்லு, நான் உன் ஆண்டவரை நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே புனித டாரத்தி என்னை கொலை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு ஜபம் செய்ய சிறிது நேரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி ஜெபிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு வானதூதர் தோன்றி அவங்க கையில மூணு ஆப்பிளையும் மூணு ரோஜா பூக்களையும் கொடுத்தாங்க. உடனே புனித டாரத்தி அதை வாங்கி தியோபிளஸ் கிட்ட கொடுத்தாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் புனித டாரத்தி கழுத்து துண்டிக்கப்பட்டு அந்த இடத்திலே இரத்த சாட்சியா மரித்து போனாங்க. தியோபிளஸ் மனம் மாறி இயேசுவை பற்றியும் அங்கு நடந்த நிகழ்வை பற்றியும் அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்லி ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அருள் தேடல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.